கே எல் ஆர் ஃபோட்டோ யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். என் பெயர் கே எல் ராஜா பொன்சிங். இந்த வீடியோவில் பேர்ட் ஃபோட்டோகிராஃபி எடுக்கக்கூடிய பிகினர்ஸ் ஆக்சுவலாக நார்மலாக வந்து ஃபோட்டோகிராஃபிக்குள்ளே வரும்போதே எல்லாருக்குமே என்ன விஷயம் ரொம்ப ஆர்வமாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இந்த நேச்சர் ரிலேட்டடான விஷயங்கள்லாம் நிறைய ஷூட் பண்ணணும்னு நினைப்பாங்க. அந்த ஆஸ்பெக்டில் கேமரா வாங்கணும்னு நிறைய பேர் ட்ரை பண்ணுறது, அந்த பட்டர்ஃப்ளை அதுக்கப்புறம் ட்ராகன் ஃப்ளைலாம் தாண்டி சன்செட்லாம் தாண்டி நிறைய பேர் பேர்ட்ஸ் இருக்கணும்னு சொல்லி ஆசைப்படுவாங்க ஆக்சுவலாக. ஓகே, இன்னும் சில பேர் வந்து பேர்ட் ஃபோட்டோகிராஃபரை வரணும் அப்படிங்கிற ஒரு ஆம்பிஷனுடைய கூட ஃபோட்டோகிராஃபிக்குள்ளே வருவாங்க. ஸோ அவங்களுக்கான தான் அந்த வீடியோ. ஸோ கிட்டத்தட்ட வந்து ஒரு 20 டிப்ஸ் அவங்களுக்கு நான் ஷேர் பண்ண போகிறேன் ஆக்சுவலாக. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இது வரைக்கும் நீங்கள் கேஎல்ஆர் ஃபோட்டோ கிரியேட்டிவ் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மீரட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுவீங்க. அப்போ தான் நான் ரிலீஸ் பண்ணக்கூடிய வீடியோனுடைய அப்டேட்ஸ் உங்களை வந்து சேரும். பேர்ட் ஃபோட்டோகிராஃபி ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஜானர் அண்ட் ஃபோட்டோகிராஃபி. குறிப்பாக பிகினர்ஸ் நிறைய பேர் டார்கெட் பண்ணக்கூடிய ஒரு சில சப்ஜெக்ட்ஸில் இந்த பேர்ட் ஃபோட்டோகிராஃபி கட்டாயமாகவே வரும் ஆக்சுவலாக. எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் பார்த்திங்க அப்படின்னா கேமரா வாங்கும்போது கூட பார்த்திங்க அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாகவே வந்து கிட் லென்ஸ் வேண்டாம் எனக்கு சொல்லிட்டு ஸ்ட்ரெயிட்டாகவே வந்து லாங் லென்ஸ் போகக்கூடிய ஃபோட்டோகிராஃபர்ஸ்லாம் நான் பார்த்துருக்காங்க. ஸோ அந்த ஆஸ்பெக்டில் அந்த மாதிரி பேர்ட் ஃபோட்டோகிராஃபிக்கில் வரக்கூடிய ஃபோட்டோகிராஃபர்ஸுக்கு தேவையான ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான டிப்ஸ் தான் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண போகிறேன் ஆக்சுவலாக. ஸோ பேர்ட் ஃபோட்டோகிராஃபி அப்படிங்கிறது நேச்சர் ரிலேட்டடான ஃபோட்டோகிராஃபி, நம்ம கண்ட்ரோலில் இல்லாத ஒரு விஷயம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அதனால் அதுக்கு நம்மளை வந்து மென்டலாக நம்ம தயார் பண்ணிக்கணும், அதுக்கப்புறம் வந்து ஃபிசிக்கலாக நம்மளை தயார் பண்ணிக்கணும், அதுக்கப்புறம் டெக்னிக்கலாக நம்ம தயார் பண்ணிக்கணும், அப்புறம் ஆர்டிஸ்டிக்காக நம்ம தயார் பண்ணிக்கணும். இவ்வளோ விஷயங்கள் நம்ம ப்ரிப்பேர் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ அதில் வந்து நம்ம பண்ண வேண்டிய முதல் விஷயம்னு கேட்டிங்கன்னா, பேர்ட்ஸ் எடுக்கிறதா இருந்துச்சு அப்படின்னா பேர்ட்ஸ்லேருந்து கொஞ்சம் விலகி இருக்கிறதுக்கு நம்ம கற்றுக்கணும். ஏன்னா பேர்ட்ஸ் வந்து ரொம்ப சென்சிட்டிவான சப்ஜெக்ட்ஸ் இல்லையா. அதனால் கிட்ட போய் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு அஃப்கோர்ஸ் நம்மகிட்ட லாங் லென்ஸ் இருக்காது சில சமயத்தில், அப்போ கிட்ட போகலாம்னு சொல்லி கிட்ட போனீங்க அப்படின்னா மேபி அவ்வளோதான், யூ வில் லூஸ் யுவர் சப்ஜெக்ட் இல்லை, உடனே அது பேர்டு வந்து பறந்து போயிடும். அது தவிர வந்து சைலன்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆக்சுவலாக. அமைதி இல்லை, ஃபோட்டோ எடுக்கும்போது நீங்கள் எந்த விதமான சப்தமும் போடக்கூடாது ஆக்சுவலாக இல்லையா. ஸோ சப்தம் போடாமல் இருக்கணும் அப்படின்னா உங்களுக்குள்ளே வந்து ஒரு பேசிக்காக வந்து ஒரு கண்ட்ரோல் இருக்கணும். ஸோ பேர்ட்ஸை வந்து நம்ம வந்து ப்ரான் பண்ணுறோம் சொல்லிட்டு அதை வந்து அதுக்கு ஏதாவது ஒரு விஷயத்த நம்மளுடைய ஒலி பாஷையில் ஏதாவது நம்ம சொல்கிறது அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் கூட நம்ம டோட்டல் அவாய்ட் பண்ணணும். அது தவிர வந்து பேர்ட்ஸ் ஒருத்தர் நீங்கள் சைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது ஃபோட்டோ எடுக்கிற வரைக்கும் நீங்கள் உங்களுடைய மூவ்மெண்ட்டை ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் கவனிக்கணும் ஆக்சுவலாக. ஸோ மூவ் ஸ்விஃப்ட்லி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆக்சுவலாக, ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக, அதே சமயத்தில் வந்து ஜென்டிலாக, ஓகே, அதே சமயத்தில் போதுமான அளவுக்கு வேகத்தோடு நீங்கள் மூவ் பண்ணணும் ஆக்சுவலாக. உங்களுடைய மூவ்மெண்ட் வந்து இந்த பேர்டை வந்து டிஸ்டர்ப் பண்ணிடக்கூடாது. இதையும் தாண்டி பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்ட்ராடனரியான பேஷன்ஸ் வேணுங்க, பொறுமை வேணும் ஆக்சுவலாக. பேசிக்கலாக பேர்ட் ஃபோட்டோகிராஃபி பண்ணணும் அப்படின்னா ரொம்ப பொறுமை வேணும் ஆக்சுவலாக. ஏன்னா சில சமயத்தில் ஒரு பேர்ட் நீங்கள் பார்த்துருப்பீங்க, திரும்ப அங்கே வரும், அது திரும்ப அதே இடத்துக்கு ஆக்சுவலாக. ஓகே, ஏன்னா அங்கே தான் ப்ரே இருக்குது, அங்கே தான் ஃப்ரூட்ஸ் இருக்குது. ஸோ அங்கே திரும்ப வரும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் யூ ஹேவ் டு வெயிட் தேர்ல. ஸோ உடனே வந்து ஷார்ட் டெம்பர் ஆகிட்டு நம்ம ஏதாவது ஒன்று பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் ஆகிடும். குறிப்பிட சொல்லணும் அப்படின்னா பேர்ட் ஃபோட்டோகிராஃபி போகும்போது நீங்கள் தனியாக போங்க, ஓகே, கும்பலாக போகாதீங்க, கூட்டமாக போகாதீங்க. ஏன் கூட்டமாக போகக்கூடாதுன்னு சொல்லுங்கள் கேட்கிங்கன்னா, கூட்டமாக போகும்போது என்னங்கன்னா உங்களுடைய நண்பர்கள், அவங்களும் ஃபோட்டோகிராஃபர்ஸ் தான் அஃப்கோர்ஸ், ஓகே, உங்கள் நண்பர்கள் என்ன பண்ணுவாங்க கேட்டிங்க அப்படின்னா உங்களுடைய ஷார்ட்டை சம்டைம்ஸ் வந்து வேணும்னு ஸ்பாயில் பண்ண மாட்டாங்க. அவங்களுடைய மூமெண்ட் இல்லையா, அவங்களுடைய மற்ற விஷயங்கள் வந்து சில சமயத்தில் வந்து அந்த சப்ஜெக்டை வந்து டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஆக்சுவலாக. ஸோ கோ அலோன், அதுதான் நான் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் ஆக்சுவலாக. ஸோ பேர்ட் ஃபோட்டோகிராஃபி பண்ணணும் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட வகையான பேர்ட்ஸு இல்லாட்டி ஒரு குறிப்பிட்ட லொக்கேஷனில் எந்த மாதிரியான பேர்ட்ஸ்லாம் இருக்குது, அது எப்போல்லாம் வரும், என்ன சீசன், அதெல்லாம் பற்றி நம்ம தெரியணும் இல்லையா. ஸோ நம்ம பேசிக்காக ஒரு சின்ன ரிசர்ச் பண்ணணும் ஆக்சுவலாக. ஏன்னா இட் இஸ் நாட் லைக் வந்து நம்ம நேராக போனேன் ஒரு பேர்டு நீ இருக்கும் நான் ஃபோட்டோ எடுத்தேன் அப்படிலாம் வர முடியாது ஆக்சுவலாக. ஓகே, அதனால் அது சார்ந்த சின்ன ரிசர்ச் பண்ணணும் நீங்கள். அதுக்கு என்ன பண்ணலாம், நீங்கள் வந்து ebird.com அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்குது ஆக்சுவலாக, அந்த வெப்சைட்டுக்கு போங்க. அந்த வெப்சைட்டில் போய் என்ன பண்ணலாம், நீங்கள் உங்கள் இந்த ஏரியாவில் நீங்கள் வந்து பேர்ட்ஸை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஏரியாவில் என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் அந்த மேப்லேயே போய் என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் வந்து ஸ்பாட் பண்ணிவிட்டு அந்த இடத்துல எத்தனை வெரைட்டிஸ் ஆஃப் பேர்ட்ஸ் இருக்குது ஆக்சுவலாக, எத்தனை நம்பர்ஸ் இருக்குது இல்லை, அந்த பேர்ட்ஸ் வந்து எப்போது ஆக்டிவாக இருக்கும் ஆக்சுவலாக, ஸோ அதனுடைய ப்ரீடிங் சீசன்லாம் எப்போது, இது மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷனுமே அதில் இருக்குங்க. அதனால் இது வந்து ரொம்ப ஒரு லெட்டான ஒரு விஷயம் ஆக்சுவலாக. முன்னாடியெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுவாங்க ஆக்சுவலாக ஃபோட்டோகிராஃபர்ஸ்லாம், பட் இப்போ அப்படி இல்லை ஆக்சுவலாக. என்ன பண்ணுங்கள், ப்ளீஸ் கோ இன் டு திஸ் வெப்சைட் www.ebird.com அப்படிங்கிறது தான் வெப்சைட் ஆக்சுவலாக. அங்கே போகும்போது உங்களுக்கு வந்து இந்த அவைலபிலிட்டி ஆஃப் பேர்ட்ஸ், சைட்டிங் ஆஃப் பேர்ட்ஸ் அப்படிங்கிறத பற்றி ஒரு பேசிக்கான ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைக்கும்.
வெல் ரிசர்ச் பண்ணியாச்சு, ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்து இந்த பேர்ட்ஸ்லாம் அவைலபிளாக இருக்கும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி நீங்கள் கிளம்பிட்டீங்க அப்படின்னா எந்த மாதிரியான லைட்டிங் கண்டிஷன் உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சாஃப்ட் லைட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பேர்ட்ஸுக்கு ஆக்சுவலாக. ஏன்னா சாஃப்ட் லைட்டை தான் வந்து பேர்டுடைய ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரியும். ஏன்னா நிறைய பேர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஹை கான்ட்ராஸ்டில் அதனுடைய கலர்ஸ் இருக்கும் பார்த்தீங்கன்னா, பிளாக் அண்ட் ஒயிட் இருக்கும் ஆக்சுவலாக, க்ரீன் அண்ட் ஒடிக்கின்ஸ் எல்லோ இருக்கும், அந்த மாதிரி நிறைய நிறைய வித்தியாசமான கலர்ஸில் வந்து உங்களுக்கு பேர்ட்ஸ் இருக்கிறது ஒன்று. ரெண்டாவது வந்து லைட் ரொம்ப ஹார்ஷாக இருந்துச்சு அப்படின்னா அன்வான்ட் ஷேடோஸ் வரும் உங்களுக்கு. லைட் ஹார்ஷாக இருந்துச்சுன்னா எக்ஸ்போஷர் மேனேஜ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா இது ஸ்டுடியோ அப்படின்னா நம்ம பண்ணிக்கலாம், ஒரு ஃபில் லைட் வச்சு என்ன பண்ணிக்கலாம், ஷேடோஸை கம்மி பண்ணிக்கலாம், பட் பேர்ட் ஃபோட்டோகிராஃபில் அப்படிலாம் பண்ண முடியாது. அதனால் ஒரு மாதிரி ஓவர் காஸ்டான நேரத்தில் இல்லை ஒரு க்ளவுடியான ஒரு சமயத்தில் பேர்ட்ஸ் எடுத்திங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அது ஒரு ஏர்லி மார்னிங்கில் லேட் ஈவினிங்கில் அந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்து உங்களுக்கு அதிகமாக வைப்புக்கிறதுக்கு உங்களுக்கு சான்சஸ் இருக்குது. மிட் டேயில் ஷூட் பண்ணுறது அவாய்ட் பண்ணிக்கும். டைரெக்டாக வந்து சன் வந்து உங்களுக்கு உச்சி வெளியே 12 மணிக்கு போய் நீங்கள் பேர்ட்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா அஃப்கோர்ஸ் பேர்ட்ஸ் ஜாஸ்தி ஆக்டிவாகவும் இருக்காது, அது வேறு விஷயம் உங்களுக்கு. பட் அந்த மாதிரியான ஒரு லைட்டிங் கண்டிஷனை நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க. யூஸ் சாஃப்ட் லைட் பேர்ட் ஃபோட்டோகிராஃபியில் இன்னொரு முக்கியமான விஷயம் எக்ஸ்போஷர் பொறுத்தவரை என்னன்னு கேட்டிங்கன்னா பெட்டர் ஸ்லைட்லி அண்டர் எக்ஸ்போஸ் த ஷாட்ஸ். உங்களுடைய எக்ஸ்போஷரை வந்து ஹைலைட்ஸுக்கு நீங்கள் ஒரு ப்ரையாரிட்டி கொடுத்து நீங்கள் எடுங்க ஆக்சுவலாக. ஏன்னா பேர்ட்ஸில் வந்து உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி மல்டிபிள் டோன்ஸ் இருக்கக்கூடிய பேர்ட்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆக்சுவலாக. அப்போ நீங்கள் படத்தை கொஞ்சம் ஓவர் எக்ஸ்போஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஹைலைட்ஸ்லேருந்து உங்களால் டீட்டெயில்ஸ் ரெக்கவர் பண்ண முடியாமல் போயிடும். ஷேடோஸ் டார்க்காக இருந்தால் கூட பரவாயில்ல, அதை என்ன பண்ணிக்கலாம், நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம் போஸ்ட் ப்ரொடக்ஷனில். அதனால தான் என்ன சொல்கிறேன் கேட்டிங்கன்னா ஸ்லைட்லி அண்டர் எக்ஸ்போஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் கேமராவில் வந்து 0 எக்ஸ்போஷரில் எடுக்காமல் மேபி வந்து -1/3, -2/3 அந்த மாதிரியான ஒரு எக்ஸ்போஷரை நீங்கள் செட் பண்ணி எடுத்தீங்கன்னா படம் கொஞ்சம் அண்டர் எக்ஸ்போஸ் ஆகும் கேமராவில், டசன்ட் மேட்டர். எப்படி இருந்தாலும் ரால் எடுக்க போகிறீங்க, அதை போய் என்ன பண்ண போகிறீங்க நீங்கள் ஆக்சுவலாக போஸ்ட் ப்ரொடக்ஷனில் என்ன பண்ணலாம் நீங்கள் யூ கேன் ஓப்பன் அப் த ஷேடோஸ் ஆக்சுவலாக. அப்போ வந்து உங்களுக்கு ஹைலைட்டோட டீட்டெயில்ஸ் உங்களுக்கு ஸ்டில் அவைலபிளாக இருக்கும். அதனால் எக்ஸ்போஷர் வந்து உங்களுக்கு ஷேடோஸுக்கு இருக்க வேண்டாம், ஹைலைட்ஸுக்கு இருக்கிற மாதிரி நீங்கள் எக்ஸ்போஷரை பிளான் பண்ணிக்கோங்க. பேர்ட்ஸ் ஷூட் பண்ணும்போது பிகினர்ஸ் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, பேர்ட்ஸ் வந்து இங்கே ஒரு மரத்தில் உச்சியில் உட்காந்துருக்கோம் சில, ஒரு கிளையில் உச்சியில் உட்காந்துருக்கோம், இல்லை ஒரு வயர் மேலே உட்காந்துருக்கோம், என்ன பண்ணுவாங்க நேராக அதுக்கு நேராக கீழே இருந்து எடுப்பாங்க ஃபோட்டோவில். அந்த மாதிரி ஆங்கிளில் கூடுமான வரை அவாய்ட் பண்ணுங்க ஆக்சுவலாக. ஓகே, ஸோ அது ரொம்ப ஒரு லோ ஆங்கிளில் நீங்கள் எடுக்கிறத அவாய்ட் பண்ணுங்கள். லோ ஆங்கிள் எடுத்தீங்க அப்படின்னா என்ன ஆகும்னா அந்த பேர்டினுடைய அடிப்பகுதி மட்டும்தான், வயிற்றுப்பகுதி மட்டும்தான் அதிகமாக தெரியும். வயிற்றுப்பகுதி அதனுடைய கால்கள் மட்டும் தெரியும் ஆக்சுவலாக, அதனுடைய மேல் பகுதி அவ்வளோவா உங்களுக்கு தெரியாது ஆக்சுவலாக. ஸோ ஆக்சுவலாக பேர்ட்ஸ் நல்லா பார்த்தீங்கன்னா அதனுடைய அப்பர் போர்ஷன் தான் உங்களுக்கு வந்து பியூட்டிஃபுல்லாக இருக்கும் இல்லையா, கலர்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு இல்லையா. அந்த விங்ஸினுடைய மல்டிபிள் பேட்டர்ன்ஸு, ஹெட்டினுடைய கலர்ஸ் எல்லாம் ஆக்சுவலாக. ஸோ அதனால் கொஞ்சம் பின்னாடி போய் எடுக்க முடியுமான்னு பாருங்கள். பின்னாடி போய் எடுத்திங்கன்னா பேர்ட்ஸ் இருந்தால் போய்டும், அப்போ உங்களுக்கு லாங் லைன்ஸ் வேணும் அது இல்லையா, இதெல்லாம் இருக்குது ஆக்சுவலாக. ஸோ கிட்ட போய் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு உங்கள் தலைக்கு நேராக மேலே இருக்கிற பேர்டு எடுத்திங்க அப்படின்னா அந்த அடி வயிறு பகுதி மட்டும் தான் தெரியும், அது கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி சில சமயத்தில் வந்து வாட்டர் பேர்ட்ஸ்லாம் எடுக்கும்போது ரொம்ப ஒரு டாப் ஆங்கிள் எடுத்துடாதீங்க, ரொம்ப டாப் ஆங்கிள் எடுத்திங்கன்னா அந்த பேர்டினுடைய ஷேப் உங்களுக்கு டிஸ்டர்ட் ஆகிடும், அதனுடைய ஆக்சுவல் சைஸு ஆக்சுவல் ஷேப் இருக்கு பார்த்தீங்களா அது மிஸ் ஆகிடும் ஆக்சுவலாக. ஓகே, அதனால் வாட்டர் பேர்ட்ஸ் எடுக்கும்போது என்ன பண்ணுங்கள், கொஞ்சம் லேசாக கொஞ்சம் கீழே உட்காந்து எடுக்கிறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ஆக்சுவலாக. ஓகே, இல்லை டொமஸ்டிக் பேர்ட்ஸ் எடுத்தாலும் அப்படி தான், சப்போஸ் வீட்டில் ஒரு கோழி எடுக்கிறீங்க, ஒரு கிண்ணி கோழி எடுக்கிறீங்க ஆக்சுவலாக, இல்லை ஒரு புறா எடுக்கிறீங்க அப்படின்னா ஜஸ்ட் சீ தட். ஓகே, இது ரொம்ப ஒரு டாப் ஆங்கிளும் வேண்டாம், ரொம்ப ஒரு லோ ஆங்கிளும் வேண்டாம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆங்கிள் எடுக்கிறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ஆக்சுவலாக. ஓகே, அண்ட் ஃபோட்டோஸ் எடுக்கும்போது பேர்ட்ஸுக்கு குறிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த பேர்ட்ஸ் வந்து ஒரு இன்ஆக்டிவாக இருக்கிற போது ஆக்சுவலாக எந்த ஒரு ஆக்ஷனும் பண்ணாமல் சும்மா சாதாரணமாக ஸ்டாட்டிக்காக ஒரு மரத்துலையோ வயர்லேயோ உட்காந்துருக்க மாதிரி எடுக்கிறத அவாய்ட் பண்ணிக்கோங்க ஆக்சுவலாக. ஓகே, அது வந்து ஒரு நார்மல் ஷாட்டாக போயிடும் இல்லையா. அதனால் உங்கள் ஷாட்டில் வந்து ஒரு சின்னதாக வந்து அந்த பேர்டினுடைய கேரக்டர் தெரியணும், அதனுடைய தனிப்பட்ட குணாதிசயம் தெரியணும் அப்படின்னா அந்த பேர்டு ஏதாவது ஒரு ஆக்ஷன் பண்ணணும் இல்லையா. ஆக்ஷன் பண்ணணும் அப்படின்னா என்ன, அட்லீஸ்ட் வந்து அந்த பேர்டு வந்து ஒரு செல்ஃப் க்ரூம் பண்ணலாம் இல்லையா, ரெக்கையை விரிச்சுட்டு அந்த ரெக்கையை கொஞ்சம் க்ளீன் பண்ணலாம் உங்களுக்கு ஆக்சுவலாக இல்லையா, இல்லை உடம்பு அப்படி லேஸ் அப்படி ஷேக் பண்ணலாம். ஓகே, சம்திங் பார்த்துருப்பீங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் நீங்கள் ட்ரை பண்ணலாம். இல்லை பேர்ட்ஸ் ஹண்ட் பண்ணும்போது எடுக்கலாம், இல்லை ஹண்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த வாயில் இந்த ப்ரே இருக்கும்போது எடுக்கலாம் இல்லையா. ஒரு ஒரு பேர்டு இருக்கிறீங்க, இந்த வாயில் வந்து ஒரு பூச்சி இருக்குது இல்லை ஒரு புழு இருக்குது அப்படின்னா அந்த படம் வந்து வாயில் எதுவுமே இல்லாத ஒரு பேர்ட் ஃபோட்டோவோட அது பெட்டரான ஒரு ஃபோட்டோவாக இருக்கும். இதை தாண்டி பார்த்தீங்கன்னா பேர்ட்ஸினுடைய நெஸ்டிங் ஆக்டிவிட்டி கூட நீங்கள் எடுக்கலாம். ஓகே, குச்சி எடுத்துகிட்டு பறந்து வருது இல்லை ஒரு பேர்ட், அது அது நல்ல ஃபோட்டோ இல்லையா. சாதாரணமாக ஒரு பேர்டு பறந்து போகிறத விட அதனுடைய வாயில் வந்து ஒரு குச்சி இருக்குது, வாயில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பஞ்சு இருக்குது ஆக்சுவலாக. ஸோ அது நெஸ்டிங் ஆக்டிவிட்டின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து கூடு கட்டும் போது எடுக்கக்கூடிய சில ஆக்டிவிட்டீஸ். அதுக்கப்புறம் ரொமான்சிங் ஆக்டிவிட்டிஸ் சொல்லுவாங்க ஆக்சுவலாக இல்லையா. ஸோ பேர்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒன்னோட ஒன்று அட்ராக்ட் பண்ணுறதுக்கு மேல் பேர்ட்ஸ் எல்லாம் டான்ஸ் ஆகும் ஆடும் அப்படிங்கிறதுலாம் கூட உங்களுக்கு தெரியும். ஒரு மயிலை ஒரு ஆண் மயிலை சாதாரணமாக தோகை வந்து ஃப்ளாட்டாக இருக்கும்போது எடுக்கிறத விட தோகையெல்லாம் விரித்து ஆடும்போது அழகாக இருக்கும் இல்லையா, தட் இஸ் வாட் ஐ மீன். ஓகே, அதே மாதிரி வந்து பேர்ட்ஸோட ரொமான்சிங் ஆக்டிவிட்டி நல்லாயிருக்கும்.
இல்லை பேர்ட்ஸோட மேட்டிங் ஆக்டிவிட்டி நல்லாயிருக்கும் ஆக்சுவலாக. ஓகே, இது ரொம்ப ரேராக கிடைக்கக்கூடிய சில ஷார்ட்ஸ் ஆக்சுவலாக, அது கூட நீங்கள் எடுக்கலாம். அதுக்கப்புறம் அது ஹேச்சிங் ஆக்டிவிட்டி எடுக்கலாம். முட்டைலாம் கீழே இருக்குது, பேர்டு வந்து மேலே உட்காந்துட்டு இருக்கு, அதுலேருந்து முட்டையிலேருந்து குஞ்சு வருது ஆக்சுவலாக. ஸோ தீஸ் ஆர் ஆல் ஆக்ஷன்ஸ். ஓகே, ஸோ ஒரு பேர்டு வந்து சாதாரணமாக ஒரு மரத்துக்கடையில் உட்காந்து எடுக்கிறத விட இந்த மாதிரி ஒரு விஷயத்தெல்லாம் எடுக்கிறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா அந்த படம் வந்து ஒரு சாதாரண ஒரு பேர்டுனுடைய படத்தை விட பல மடங்கு உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கணும். பேர்ட்ஸ் எடுக்கும்போது ரொம்ப கஷ்டமான விஷயம் என்ன கேட்டிங்களாங்க, பேக்ரவுண்ட் மேனேஜ் பண்ணுறது ஆக்சுவலாக. ஏன்னா நம்ம ஸ்டுடியோன்னா பரவாயில்ல, வேண்டிய மாதிரி பேக்ரவுண்ட் போட்டுக்கலாம் நம்ம ஆக்சுவலாக இல்லையா. இல்லை நமக்கு தெரிஞ்ச மக்களாக இருந்துச்சுன்னா நீங்கள் லெஃப்ட்டில் போங்க, ரைட்டில் போங்க, முன்னாடி வாங்க, பின்னாடி வாங்க, ஏதோ ஒன்று சொல்லிட்டு பேக்ரவுண்ட் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பேர்ட்ஸை பொறுத்தவரை ரொம்ப ரொம்ப கஷ்டம் அது. அதனால் டிஸ்ட்ராக்டிங்கான பேக்ரவுண்ட்ஸ் இல்லாமல் பார்த்துக்கோங்க. பேர்டுக்கு பின்னாடி, பறவைக்கு பின்னாடி ஓகே ரொம்ப ஸ்ட்ராங்காக சாலிடாக ஒரு இன் ஃபோக்கஸில் இருக்கக்கூடிய டிஸ்ட்ராக்டிங்கான ஜாமெட்ரிக்கல் எலிமெண்ட்ஸை கொஞ்சம் செக் பண்ணிவிட்டு அவாய்ட் பண்ணுங்கள். சில மரத்தினுடைய கிளைகள் குறிப்பாக ஆக்சுவலாக, இல்லை பெரிய பெரிய லீவ்ஸ் உங்களுக்கு, இல்லை இன்னும் சில சமயத்தில் வந்து மரத்தில் உட்காந்துட்டு பறவை நீங்கள் ஃபோட்டோ எடுக்கிறீங்க, மரத்துக்கு வெளியில் பார்த்தீங்கன்னா ஸ்கை ரொம்ப பிரைட்டாக இருக்குது, அங்கங்கே அந்த மரத்து கேப் உள்ளே பார்த்தீங்கன்னா ஹாட்ஸ்பாட் மாதிரி பார்த்திங்கன்னா வெள்ளை வெள்ளையாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்கை ரொம்ப பிரைட்டாக தெரியும். அது அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் ஆச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அது ரொம்ப ஒரு மாதிரி இந்த ஃபோட்டோவே ஸ்பாயில் பண்ணிடும் உங்களுக்கு ஆக்சுவலாக. ஓகே, அது மாதிரி ஹாட் ஸ்பாட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா பேக்ரவுண்டில், அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். பேக்ரவுண்ட் ஓரளவுக்கு ஈவனாக இருக்க மாதிரி ஒரு 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 ஆங்கிளில் சூஸ் பண்ணி எடுக்கிறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அதையும் தவிர ஃபோர் கிரவுண்டு நீங்கள் செக் பண்ணுங்கள். சில சமயத்தில் வந்து பேர்ட் வந்து ஒரு கிளையில் உட்காந்துருக்கு அப்படின்னா முன்னாடி இன்னொரு கிளை இருக்கலாம், முன்னாடி ஒரு பெரிய இலை இருக்கலாம் ஆக்சுவலாக. ஓகே, ஸோ இதெல்லாத்தையும் நம்ம கவனிக்கணும் ஆக்சுவலாக. அதனால் என்னை பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்திங்க ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு சேலஞ்சிங்கான ஒரு ஜானர் ஃபோட்டோகிராஃபியில், பட் ஜாலியான ஒரு ஜானர் ஆக்சுவலாக. எஸ்பெஷலி இஃப் யூ டூ இட் ஆஸ் அ ஹாபி, ஐ திங்க் யூ கெட் இம்மன்ஸ் சாட்டிஸ்ஃபேக்ஷன். ரொம்ப ரொம்ப திருப்தியான ஒரு விஷயத்தை செய்ய முடியும். ஏன்னா ஒரு நல்ல படம் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து நிறைய டைம் ஆகும் ஆக்சுவலாக, நிறைய எஃபர்ட்ஸ் நீங்கள் போட வேண்டியிருக்கும் ஆக்சுவலாக, நிறைய நாள் அதுக்காக நீங்கள் ஒர்க் பண்ண வேண்டியிருக்கும். அதெல்லாம் நமக்கு வேணும் ஆஸ் அ ஹாபிஸ்ட் இல்லையா. ஸோ அதனால் அது சூப்பராக இருக்கும். இதை பேக்ரவுண்ட் மேனேஜ்மெண்ட்டுக்கு பேசிக்காக வந்து சின்ன டெக்னிக்ஸ் தான் இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. யூ கேன் மூவ் டு த லெஃப்ட் ஸ்லைட்லி இஃப் பாசிபிள், அதே மாதிரி ரைட் கொஞ்சம், இல்லை கொஞ்சோண்டு வந்து கேமரா மேலே தூக்கிட்டு கொஞ்சம் ஒரு ஸ்டெப்பு மேலே போகிறது, இல்லை கொஞ்சம் கேமரா அப்படி கீழே இருக்கிறது, அந்த மாதிரி ஒரு சின்னதாக வந்து உங்களுடைய பொசிஷனை மாற்றுறதுக்கு கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா ஸ்டார்டிங்கான பேக்ரவுண்டை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பேக்ரவுண்டை பூரா கட் பண்ணிவிட்டு வேறு ஒரு பிளெயின் ப்ளூ ஸ்கை போடுறது, இதெல்லாம் நிறைய நான் பார்க்குறேன். இப்போது இப்போ இன்ஸ்டாகிராம்லாம் பார்க்குறீங்க அப்படின்னா நிறைய ஃபோட்டோகிராஃபர்ஸ் என்ன பண்ணிடுறாங்கன்னா பேர்டு எடுத்துகிட்டு அப்புறம் பேர்டு என்ன பண்ண கட் பண்ணுறாங்க, கட் பண்ணிட்டு என்ன பண்ணுறாங்க பேக்ரவுண்டில் வேறு ஒரு பேக்ரவுண்டை போடுறாங்க. அந்த பேர்டில் இருக்கிற லைட்டுக்கும் பேக்ரவுண்ட் லைட்டுக்கும் சம்மந்தமே இல்லை ஆக்சுவலாக. பேர்டில் உள்ள லைட் ரொம்ப சாஃப்டாக இருக்குது, பேக்ரவுண்ட் லைட் ரொம்ப ஹார்டாக இருக்குது, லைட்டோட டைரெக்ஷன் மாறி இருக்குது. ஸோ அது கம்ப்ளீட்டாக ஓரியன்டேஷனே மாறி இருக்குது ஆக்சுவலாக. அது தவிர வந்து அதை சரியாக கட் பண்ணுறது இல்லை, சரியான டூல்ஸ் யூஸ் பண்ணி சரியாக மாஸ்க்லாம் வச்சு, அதெல்லாம் கஷ்டமான வேலை ஆக்சுவலாக இல்லையா. அதனால் எடுக்கிறச்சே நீங்கள் கரெக்டாக எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ ஒரு இன்ட்ரெஸ்டிங். ஏதாவது ஒரு சமயத்தில் ரேரான சமயத்தில் அந்த மாதிரி ஒரு சில விஷயத்தை நீங்கள் பண்ணால் பரவாயில்ல, பட் அதுவே உங்கள் ப்ராக்டிஸாக வச்சுக்காதீங்க, பிகாஸ் அது வந்து இந்த படத்தினுடைய ஒரு இயல்புத்தன்மையை ஃபுல்லாக உங்களுக்கு காலி பண்ணிடும். ஓகேவா, தட் இஸ் சம்திங் விச் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஆக்சுவலாக. இதையும் தாண்டி இந்த பேர்டினுடைய ஷேப்பை காமிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா ஒரு ஒரு பேர்டுக்கும் ஒரு டிப்பிக்கலான ஒரு ஷேப் இருக்குல்ல, அதாவது அதனுடைய வடிவம் சொல்லுவாங்க தமிழில், ஒரு புறா ஒரு மாதிரி இருக்கும், ஒரு காகம் ஒரு மாதிரி இருக்கும் உங்களுக்கு, ஒரு மயில் ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா, அது மாதிரி வந்து ஒரு வாத்து ஒரு மாதிரி இருக்கும், ஒரு கொக்கு ஒரு மாதிரி இருக்கும் இப்படின்னு பேர் சொல்லிட்டே போயிட்டு இருக்கலாம் ஆக்சுவலாக. ஸோ ஒரு ஒரு பறவைக்கும் ஒரு தனித்தன்மையான வந்து ஒரு வடிவம் இருக்குது, ஒரு ஷேப் இருக்குது இல்லையா. அந்த ஷேப் எப்போ டிஃபைன் ஆகும்னா நீங்கள் ஒரு சரியான ஆங்கிள் எடுத்தீங்கன்னா தான் டிஃபைன் ஆகும். அதனால் அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. குறிப்பாக அந்த பேர்டினுடைய தலைப்பகுதி, அதனுடைய அலகு பகுதி அதெல்லாம், அப்புறம் அதனுடைய வால் பகுதியெலாம் ஒரு ப்ரொஃபைல் எடுத்திங்கன்னா நிறைய சமயத்தில் நல்லாயிருக்கும் ஆக்சுவலாக. ஓகே, அப்போது வந்து அதனுடைய டிசைன்ஸில் கூட அழகாக இருக்கும், ஃபெதர்ஸ்னுடைய ஒரு டிசைன்ஸ், அந்த பேட்டர்ன்ஸ்லாம் நல்லாயிருக்கும் ஆக்சுவலாக. அதுக்கப்புறம் எல்லா சமயத்துலையும் எல்லா பாடியுமே நம்ம வந்து ப்ரொஃபைல் எடுக்கணும் அவசியம் கிடையாது, பட் ஆஸ் ஃபார் ஆஸ் பாசிபிள் அதனுடைய டிப்பிக்கலான கேரக்டரிஸ்டிக்ஸுடைய ஷேப் அதில் தெரிஞ்சுதுன்னா அந்த படம் உங்களுக்கு இயல்புத்தன்மையோடு இருக்கும், பார்க்குறப்ப நல்லாயிருக்கும் ஆக்சுவலாக. முடிஞ்சதுன்னா அந்த பறவையினுடைய கண்களில் வந்து சன்லைட்டுடைய ரிஃப்ளெக்ஷன் வர்ற மாதிரி எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அது கேட்ச் லைட்னு சொல்லுவாங்க, பேர்ட்ஸோட ஐயில் வந்து ஒரு கேட்ச் லைட் இருந்துச்சு அப்படின்னா அது ஒரு இன்னும் கொஞ்சம் ஒரு லைவ்னஸ் உங்களுக்கு கொண்டு வரும் ஆக்சுவலாக. அதனால் பறவையினுடைய கண்களில் வந்து அந்த சன் ரிஃப்ளெக்ஷன் வரணும், லைட்டோட ரிஃப்ளெக்ஷன் வரணும் ஆக்சுவலாக. ஸோ அந்த பறவை வந்து இப்படி இப்படி கீழே இப்படி சாய்ச்சி பார்த்துன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ வந்து ரிஃப்ளெக்ஷன் உங்களுக்கு கிடைக்காது. இந்த பறவை வந்து இப்படி கொஞ்சம் மேலே பார்த்துச்சு அப்படின்னா சன் ரிஃப்ளெக்ஷன் அந்த கண்ணில் கிடைக்கும். ஸோ அதனுடைய தலையை இப்படி இப்படி திருப்பும் போது நம்ம என்ன பண்ணணும் கேட்டிங்க அப்படின்னா வாட்ச் பண்ணணும். வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் லேசாக தலையை மேல் பகுதி நோக்கி திருப்பி திருப்பினா அந்த கண்ணில் வந்து உங்களுக்கு சன்லைட்டுடைய ரிஃப்ளெக்ஷன் கிடைக்கும். இப்போ சில சமயத்தில் வந்து அந்த கண்ணுடைய ஐஸுடைய கன்ஸ்ட்ரக்ஷன் கூட கிளியராக தெரியும், அந்த பியூப்பிள், அதுக்கப்புறம் வந்து அதை சுற்றி இருக்கக்கூடிய என்ன அந்த விஷயங்கள் பூரா ஐரிஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா, ஐ திங்க் நான் சொல்ல வேண்டியதில்லை, நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆக்சுவலாக. ஓகே,
அதை விட்டுட்டு பேர்ட்ஸுடைய கண்ணுக்குள்ளே லைட்டே இல்லாமல் இல்லை இருட்டாக இருக்கிற மாதிரி ஒரு ஆங்கிளில் நீங்கள் எடுக்கிறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள். அது மனிதர்களோ இல்லாட்டி பறவைகளோ விலங்குகளோ கண்கள் தான் கதை சொல்லக்கூடிய விஷயங்கள். ஆக்சுவலாக ஃபோக்கஸ் கூட கண்ணில் தான் இருக்கணும் உங்களுக்கு இல்லையா. அதனால் அந்த கண்களில் வந்து சரியான கேச்சுலேட் இருக்கிறதா நீங்கள் இதை பார்த்துக்கோங்க. கேமராஸை பொறுத்தளவுக்கு நீங்கள் ஐ திங்க் ஒரு ஃபுல் ஃப்ரேம் சென்சார் கேமராவை பயன்படுத்தணும்னு நல்லாயிருக்கும். ஆனால் ஃபுல் ஃப்ரேம் சென்சார் கேமரா பயன்படுத்தும் போது உங்களுக்கு வந்து ரொம்ப லாங் லென்ஸ் உங்களுக்கு தேவைப்படலாம். ஃபுல் ஃப்ரேம் சென்சாரில் ஒரு படத்தை எடுத்துகிட்டு அப்புறம் அதை க்ராப் பண்ணி நான் வந்து ஃபைனலாக யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா அந்த ஃபுல் ஃப்ரேம் சென்சாரினுடைய ரெசல்யூஷன் ரொம்ப அதிகமாக இருக்கணும். அட்லீஸ்ட் வந்து ஒரு 45 megapixels 50 megapixels அப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய மெகாபிக்சல்ஸுடைய கவுண்ட் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை வந்து க்ராப் பண்ணி யூஸ் பண்ணும்போது அது சரியாக இருக்கும். அதர்வைஸ் என்ன பண்ணலாம்னா நீங்கள் ஸ்ட்ரெயிட்டவே க்ராப் சென்சார் கேமராக்கே நீங்கள் போகலாம். அது கூட ஒரு நாட் அ பேட் ஐடியா. அது நீங்கள் போகும்போது என்ன வாங்கிட்டீங்க அப்படின்னா அந்த ஃபோக்கல் லென்த் மல்டிப்ளையர் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ராவான ஒரு ஃபோக்கல் லென்த்துடைய அந்த க்ராப்பிங் ஃபேக்டர் வந்து அதுக்குள்ளே கொண்டு வரும். அப்போது அந்த சமயத்தில் உங்களுக்கு வந்து அந்த டெலிஃபோட்டோ லென்ஸுடைய அட்வான்டேஜ் உங்களுக்கு வந்து க்ராப் சென்சார் கேமராவில் கிடைக்கும். ஆக்சுவலாக அப்போ நான் கேமராவுடைய கண்டினியூஸ் ஷூட்டிங் ஸ்பீட் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து அதிகமாக இருக்கும். ஆக்சுவலாக ஃப்ரேம்ஸ் பர் செகண்ட்ஸ்னு சொல்லுவாங்க இல்லையா, அது குறைஞ்சது அட்லீஸ்ட் வந்து ஒரு 3 frames per second இருக்கணும். 3 to 3.5 ஆரம்பிக்கணும். இப்போ நிறைய கேமராஸ் அட்வான்ஸ் கேமராஸில் பார்த்தீங்கன்னா அதில் ஃப்ரேம்ஸ் பர் செகண்ட் ஸ்பீட் அதிகமாக இருக்குது. இந்த ஸ்பீடு அதிகமாக இருக்கிறதுனால நமக்கு என்ன அட்வான்டேஜ் கேட்டிங்க அப்படின்னா அந்த கேமரா வந்து அந்த ஒரு கண்டினியூஸ் ஆக்ஷன் நடக்கும்போது நிறைய ஒரு என்டையர் சீக்வன்ஸ் அதிகமான சீக்வன்ஸை அதை ரெக்கார்ட் பண்ணும். அப்போ அந்த சீக்வன்ஸ்லேருந்து ஒரு படத்தை ரெண்டு படத்தை என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் பெஸ்ட் பிக்சர் அப்படிங்கிறத நீங்கள் அதை தனியாக நீங்கள் பிக்கப் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து அது ஈஸியாக இருக்கும். அது தவிர கேமராஸினுடைய ஆட்டோ ஃபோக்கஸ் சிஸ்டம் வந்து பெஸ்ட்டாக இருக்கணும். ஏன்னா பேர்டு ரொம்ப தூரத்தில் இருக்குது, நீங்கள் லாங் லென்ஸ் போட்டு எடுக்கிறீங்க, நிறைய சமயத்தில் லைட்டிங் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்போது உங்களுடைய கேமராவினுடைய ஆட்டோ ஃபோக்கஸ் கெப்பாசிட்டி உங்களுக்கு சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஆக்சுவலாக ரொம்ப என்ட்ரிலெவல் கேமராஸில் இதெல்லாம் உங்களுக்கு இருக்காது ஆக்சுவலாக. அதனால் ஒரு ஓரளவுக்கு நீங்கள் வந்து ஒரு மிடில் ஆர்டர் கேமரா அப்புறம் ஹைஎன் கேமராவுக்கு போனால் தான் பேர்ட் ஃபோட்டோகிராஃபிக்குள்ளெல்லாம் போய் ஒரு சாட்டிஸ்ஃபைங் ரிசல்ட் நமக்கு கிடைக்கும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம பண்ணிக்கோங்க. அந்த ஃபோக்கஸிங் ஃபெசிலிட்டிஸ் இருக்கணும். மிரர்லெஸ் கேமரா இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஐ ஃபோக்கஸ் வந்துருச்சு உங்களுக்கு இல்லையா, அப்போ வந்து உங்களுக்கு ஃபோக்கஸிங் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆனால் எப்படி இருந்தாலுமே வந்து நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் கண்களை தான் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன் இல்லையா. அது ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட்டு. லென்சஸ் பொறுத்தளவுக்கு பேர்ட் ஃபோட்டோகிராஃபி உங்களுக்கு உங்களோட ஆசையாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கட்டாயமாக லாங் லென்ஸ் வச்சுருக்கணும். கிட் லென்ஸ் வச்சு பேர்ட் ஃபோட்டோகிராஃபி ட்ரை பண்ணாதீங்க. 18-55 அப்படின்னு கிட் லென்ஸை போட்டுட்டு பேர்ட் ஃபோட்டோகிராஃபி ட்ரை பண்ணுறேன்னு சொல்லி ட்ரை பண்ணிங்க அப்படின்னா அந்த பறவை வந்து ஒரு சின்ன புள்ளி மாதிரி இருக்கும். அந்த புள்ளியான பறவையை நீங்கள் வந்து அதுக்கப்புறம் நீங்கள் இமேஜ் சென்சாரில் போய் க்ராப் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் ஃபோக்கஸ் சரியாக இருக்காது. அண்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பேர்டுனுடைய ஷேப்பு சரியாக டிஃபைனாக இருக்காது. நிறைய பிரச்சனைகள் இருக்கும். ஆக்சுவலாக ஃபைனலுடைய இமேஜ் சைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாகிடும். ஆக்சுவலாக அதனால் அந்த மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட் நமக்கு வேண்டாம். உங்களுக்கு உண்மையிலே அதில் தேவை அப்படின்னு என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் இந்த மாதிரி நான் காமிக்கிறேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி வந்து ஒரு நல்ல ஒரு லாங் லென்ஸ் அதில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இந்த லாங் லென்ஸ் இன்வெஸ்ட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து பேர்ட் ஃபோட்டோகிராஃபி அப்படிங்கிறது எஃபெக்டிவாக உங்களுக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆக்சுவலாக ஸோ அதில் சீப்பான லென்ஸ் போகணும்னு நினச்சிங்க அப்படின்னா 75-300 லென்ஸ் இருக்குது. ஆக்சுவலாக அப்பர்ச்சர் ஓப்பனிங் வந்து அதில் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். பட் ஸ்டில் ஒரு என்ட்ரி லெவல் ஃபோட்டோகிராஃபர்ஸுக்கு அது ஓகேவாக இருக்கும். அதை தாண்டி போயிட்டிங்க அப்படின்னா ஒரு 100-400 ஜூம் லென்ஸ் வாங்கிட்டீங்க அப்படின்னா ஐ திங்க் ஓரளவுக்கு பேர்ட்ஸை நீங்கள் ரீசனபிளாக நீங்கள் ஒரு க்ளோஸ்அப்பாக எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஆக்சுவலாக இல்லை நீங்கள் ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு டோட்டலாக வந்து அது வேறு லெவலில் நான் எடுக்க போகிறேன்னு சொல்லி பிளான் பண்ணிங்க அப்படின்னா 150-600 போகலாம். நீங்கள் அந்த மாதிரி லாங் லென்ஸ் போகும்போது பறவைகள் இன்னும் கொஞ்சம் கிட்ட வரும். பார்த்துருப்பீங்க இல்லை, ப்ரொஃபஷனல் பேர்ட் ஃபோட்டோகிராஃபர்ஸ் வைல்ட்லைஃப் ஃபோட்டோகிராஃபர்ஸ்லாம் லாங் லென்ஸ் வச்சுருப்பாங்க ஆக்சுவலாக இல்லையா. பட் லாங் லென்ஸ் ஆர் வெரி எக்ஸ்பென்சிவ், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, என்னை பொறுத்தவரைக்கும் பேர்ட் ஃபோட்டோகிராஃபிக்குள்ளே நீங்கள் இறங்கிட்டாலே பார்த்தீங்கன்னா உங்கள் எக்யூப்மெண்ட் எல்லாமே எக்ஸ்பென்சிவாக ஆகிடும். அப்போ தான் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைங்கான ரிசல்ட் வரும் அப்படிங்கிறது முக்கியமான விஷயம் ஆக்சுவலாக. அதனால் லாங் லென்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஐ மீன் பிளான் பண்ணிக்கோங்க. பட் இந்த லென்ஸில் ஐஎஸ் இருக்கணும்னு அவசியம் இல்லை. இமேஜ் ஸ்டெபிலைசேஷனோ இல்லாட்டி வைப்ரேஷன் ரிடக்ஷனோ லென்ஸில் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன் கேட்டிங்கன்னா நீங்கள் பேர்ட்ஸ் நார்மலாக ஷூட் பண்ணும்போது உங்களுக்கு ஷட்டர் ஸ்பீடை வந்து நீங்கள் 1/1000, 1/2000 அந்த மாதிரி ஒரு ரேஞ்சில் வச்சு நீங்கள் எடுப்பீங்க இல்லையா. அப்படிங்கிறதுனால உங்களுக்கு வந்து நீங்கள் 600-800 நீங்கள் லென்ஸ் யூஸ் பண்ணால் கூட உங்களுக்கு அங்கே கேமரா ஷேக் வரதுக்கு சான்சஸ் இல்லை. அதனால் ஐஎஸ் நான் ஐஎஸ் லென்ஸ் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு விலை கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதுக்காக வந்து இந்த ஒரு சின்ன ஐடியாவை உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ அதனால் லாங் லென்ஸ் வேணும், பட் ஐஎஸ் இருக்கணுங்கிற அவசியம் கட்டாயமாக கிடையாது உங்களுக்கு. ஏன்னா ஷட்டர் ஸ்பீட் நம்ம குறைச்சி பயன்படுத்த பொறுத்தர் இல்லை அப்படிங்கிறதுனால அந்த பாயிண்ட் உங்களுக்கு சொன்னேன். ஓகேவா, குட். ஸோ லாங் லென்ஸ் யூஸ் பண்ணணும்னு சொல்லி சொன்னேன். அது வந்து ஒரு லாங் டெலிஃபோட்டோ லென்ஸாக இருக்கலாம், இல்லை வந்து லாங் ஜூம் லென்ஸாக இருக்கலாம் ஆக்சுவலாக. பட் எந்த லென்ஸை நீங்கள் பயன்படுத்தினாலுமே அந்த லென்ஸினுடைய லாங்கஸ்ட் ஃபோக்கல் லென்த்தை விட 2 மடங்கு அதிகமாக இருக்கக்கூடிய ஷட்டர் ஸ்பீடை பயன்படுத்துங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து கேமரா ஷேக் இல்லாமல் படம் கிடைக்கும் ஆக்சுவலாக. ஓகே, சப்போஸ் நீங்கள் 400mm லென்ஸ் யூஸ் பண்ணி 400 எடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஷட்டர் ஸ்பீட் வந்து குறைஞ்சது 800 இல்லாட்டி 1000 உங்களுக்கு இருக்கணும். 800 வச்சு நீங்கள் ஷூட் பண்ணிங்க அப்படின்னா
குறைஞ்சது உங்களுக்கு ஷட்டப் பீர் வந்து 1600 இருக்கணும், 1/1600 இல்லை 1/2000 இருக்கணும். இதை வந்து ஒரு தம் ரூலாக வச்சுக்கோங்க விஷயலாக. இதை தம் ரூலாக வச்சால் மட்டும்தான் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி அந்த படங்களில் வந்து கேமரா ஷேக் இல்லாமல் படங்கள் வந்து ஷார்ப்பாக, சப்ஜெக்ட் ஷேக் இல்லாமல் படங்கள் ஷார்ப்பாக வரும் அப்படிங்கிற பாயிண்ட்டு முக்கியமான ஒரு பாயிண்ட்டு இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன் சொல்லலாம். இந்த மாத்திரம் மறந்துடாதீங்க. ஸோ ஷட்டப் ஸ்பீடை பற்றி ஐடியாவே இல்லாமல் 1/16 எடுக்கிறது, 1/30 எடுக்கிறது, எடுக்கும்போது உங்களுக்கு வியூ ஃபைண்டரில் பார்த்தீங்கன்னா அது வந்து கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி தெரியும். கேமராவில் சின்னோண்டு எல்சிடி வியூ ஃபைண்டர் இருக்குது இல்லையா, அதில் பார்த்துட்டு வந்துடும். சில வந்து வீட்டில் வந்துட்டு இல்லை ஆஃபீஸில் வந்துட்டு நீங்கள் வந்து லேப்டாப்லேயோ உங்களுடைய டெஸ்க்டாப்லேயோ போட்டிங்க அப்படின்னா அப்போ தான் தெரியும் அது எவ்வளோ தூரத்துக்கு வந்து அந்த பிக்சரில் வந்து உங்களுக்கு கேமரா ஷேக் இருக்குது இல்லை சப்ஜெக்ட் ஷேக் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் ஆக்சுவலாக. அதனால் இந்த கேமரா ஷேக் உள்ள படங்கள், அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் ஆன படங்கள் ஆக்சுவலாக இல்லை அதெல்லாம் வந்து எதுக்குமே உங்களுக்கு யூஸ் ஆகாது. அதனால் இதிலெல்லாம் கொஞ்சம் கவனம் செலுத்திக்கோங்க ஆக்சுவலாக. மீட்ரிங் மோட்ஸ் பொறுத்தளவுக்கு ஐ வுட் சஜஸ்ட் எவாலுவேட்டிவ் இல்லாட்டி மேட்ரிக்ஸ் மீட்டர் நான் சஜஸ்ட் பண்ணுவேன் உங்களுக்கு. மேட்ரிக்ஸ் மீட்டர் எவாலுவேட்டிவ் மீட்டர் என்ன பண்ண கேட்டிங்கன்னா ஓவரால் ஃப்ரேம் உங்களுக்கு மெஷர் பண்ணி ஒரு படத்தை எடுக்கும். இப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அதுக்கேற்ற மாதிரி பேக்ரவுண்ட் உங்களுக்கு வந்து டார்க்காக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் படத்தில் ஏசி அண்டர் எக்ஸ்போஸ் பண்ணிக்கலாம், இல்லை வந்து பேக்ரவுண்ட் வந்து பிரைட்டாக இருந்துச்சு அப்படின்னா படத்தை நீங்கள் ஓவர் எக்ஸ்போஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுடைய எக்ஸ்போஷர் மீட்டர் மோட் அப்படிங்கிறது உங்களுக்கு எவாலுவேட்டிவ் ஆகுது இல்லாட்டி மேட்ரிக்ஸ் ஆகாது இருக்கட்டும். எக்ஸ்போஷர் மோட் அப்படிங்கிறது மோஸ்ட்லி நீங்கள் டிவி மோடில் எடுக்கலாம் சார். டிவியில் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஷட்டர் ஸ்பீடும் கண்ட்ரோலில் இருக்கும். ஏவியில் எடுத்தீங்கன்னா ஷட்டர் ஸ்பீடும் கண்ட்ரோலில் இருக்காது. ஓகே, சப்போஸ் நீங்கள் ஏவியில் எடுக்கிறீங்க, நீங்கள் ஏதோ ஒரு ஷட்டர் ஸ்பீடு செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா கேமரா வந்து சர்ன்னு ஷட்டர் ஸ்பீடு கம்மி பண்ணி செலக்ட் பண்ணால் எல்லா படத்துலையும் கேமரா ஷேக் இருக்கும். அதனால் பேர்ட் ஃபோட்டோகிராஃபி பொறுத்தளவுக்கு நமக்கு ஷட்டர் ஸ்பீட் நம்ம கண்ட்ரோலில் இருக்கணும் அப்படிங்கிறதுனால நீங்கள் டிவி மோடில் எடுக்கலாம். பட் லீஷலியான கண்டிஷன்ஸில் நெஸ்டிங் ஆக்ஷன்லாம் எடுக்கிறீங்க இல்லாட்டி வந்து ஒரு பேர்ட் ஒரு பெருசாக மூவ் பண்ணல அப்படிங்கும்போது டைம் இருந்துச்சுன்னா நீங்கள் மேனுவல் மோடில் எடுக்கலாம் ஆக்சுவலாக. ஓகே, அதனால் அதை நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. அண்ட் ஸ்பாட் மீட்டர் எப்போ பயன்படுத்தலான்னு கேட்டிங்கன்னா அந்த பேர்ட் ரொம்ப சின்னதாக இருந்து ஃப்ரேமில் வந்து ஒரு ஸ்மால் போர்ஷன் ஆக்குபை பண்ணதுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ அது நான் மூவிங்காக இருந்துச்சு அப்படின்னா மட்டும் நீங்கள் ஸ்பாட் மீட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ஒரு மூவிங் இருக்கக்கூடிய ஒரு ஃப்ரேமில் ஸ்பாட் மீட்டர் நீங்கள் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களால் வந்து கரெக்டான ஒரு விஷயத்தை உங்களால் அங்கே அச்சீவ் பண்ண முடியாது ஆக்சுவலாக. அதனால் ஸ்பாட் மீட்டர் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நீங்கள் பயன்படுத்த வேண்டிய ஒரு விஷயம், அதுக்கு செக் பண்ணிக்கோங்க. பேர்ட் ஃபோட்டோகிராஃபிக்கு எந்த மாதிரி ஐஎஸ்ஓ நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னா ஐஎஸ்ஓ நீங்கள் ஆட்டோமேட்டிக்கலி கூட வச்சுக்கலாம், தப்பு இல்லை. ஏன்னா நம்ம ஷட்டர் ஸ்பீட் ப்ரையாரிட்டியில் ஒர்க் பண்ணுற சமயத்தில் நம்ம ஆட்டோமேட்டிக்காக கேமரா ஆன் பண்ணி கேட்டிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ஒரு அப்பர்ச்சரை செலக்ட் பண்ணோம், அதுக்கப்புறம் ஐஎஸ்ஓவை தேவைப்படுச்சுன்னா அதுவே இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க சொல்லலாம். அண்ட் ஆட்டோமேட்டிக் ஐஎஸ்ஓ எப்பவுமே உங்களுக்கு வந்து டிஃபால்ட்டாக என்ன பண்ணும் அப்படின்னா அந்த லைட்டிங் கண்டிஷனுக்கு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய லோயஸ்ட் ஐஎஸ்ஓ தான் உங்கள் கேமரா செலக்ட் பண்ணும் இல்லையா. அதனால் அது ஒரு பெரிய ப்ராப்ளம் கிடையாது. ஏன்னா எல்லாத்தையுமே நீங்கள் மேனுவலாக வச்சு ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா ஒரு ஆக்ஷன் ஃபோட்டோகிராஃபியாக இருக்கக்கூடிய பேர்ட் ஃபோட்டோகிராஃபியில் உங்களால் இது எல்லாத்தையுமே வந்து மேனேஜ் பண்ணி ஒரு நல்ல படத்தை எடுக்கிறது அப்படிங்கிறது கஷ்டமாக இருக்கும் ஆக்சுவலாக. ஸோ ஐஎஸ்ஓ ஆட்டோமேட்டிக்காக இருக்கலாம். ஏன்னா நீங்கள் ராலை தான் ஷூட் பண்ண போகிறீங்க, ராலை ஷூட் பண்ணுற சமயத்தில் உங்களுக்கு சப்போஸ் உங்களுக்கு ஐஎஸ்ஓ கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகி உங்களுக்கு நாய்ஸ் வந்தால் கூட என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் நாய்ஸ் ரிடக்ஷன் நீங்கள் பண்ணிக்கலாம். முன்னாடி நான் சொன்ன மாதிரி நீங்கள் ஃபுல் ஃப்ரேம் சென்சார் கேமரா பயன்படுத்துறதா இருந்துச்சுன்னா அப்போ கூட உங்களுக்கு நேரம் உங்களுக்கு நாய்ஸ் லெவல் உங்களுக்கு குறைவாக வரும் ஆக்சுவலாக. ஓகே, அப்புறம் போஸ்ட் ப்ராசஸையும் கொஞ்சம் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா நீங்கள் ரால் எடுக்கிறதுனால சொல்கிறேன் உங்களுக்கு, அதை வந்து நீங்கள் ப்ராப்பராக நீங்கள் தெரிஞ்சு வச்சுட்டா மட்டும்தான் அந்த ரா ஃபைலை உங்களால் கரெக்டான முறையில் அதை ப்ராசஸ் பண்ணி கொண்டு வர முடியும். அதனால் ரால் எடுத்துட்டுனா மட்டுமே உங்களுக்கு வந்து அந்த படங்கள் வந்து சிறப்பாக வந்துட போகிறது கிடையாது. ரால் எடுத்ததுக்கப்புறம் அந்த படத்தை ஒரு ப்ராப்பர் ப்ராசஸிங் பண்ணணும் அப்படிங்கிறது ஞாபகத்தில் வச்சுக்கோங்க ஆக்சுவலாக. ட்ரைபாட்ஸ் தேவையா அப்படிங்கிற விஷயம் ஒரு பெரிய கேள்வியான விஷயம் ஆக்சுவலாக. நிறைய பேர் கேட்டிருப்பாங்க ஆக்சுவலாக, ட்ரைபாட் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக. எஸ் யூஸ் பண்ணலாம். இப்போ வந்து கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நெஸ்டிங் ஆக்டிவிட்டி மாதிரி ஒரு விஷயத்தை ஷூட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பேர்டு அந்த இடத்துலே தான் இருக்கும், அப்போ நீங்கள் ட்ரைபாடை போட்டு எடுக்கிறதுல எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது ஆக்சுவலாக. பட் ஒரு குயிக்காக சேஞ்ச் ஆகக்கூடிய ஒரு பேர்டுடைய பொசிஷன் இருக்கிற சமயத்தில் உங்களால் வந்து ட்ரைபாடில் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரீடம் டு மூவ் இருக்கு இல்லாமல் போயிடும். அதனால் அந்த மாதிரி நேரத்தில் என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் கேமராவை நீங்கள் கையில் எடுத்துக்கலாம். அண்ட் கையில் எடுத்தாலும் ஷேக் வர கேமரா ஷேக் வராது நான் ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். ஏன்னா நம்ம ஷட்டர் ஸ்பீட் வந்து 1/1000 கீழே வரப்போகிறதே கிடையாது. அதனால் கம்ஃபர்டபுளாக என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் கேமரா கையில் வச்சு எடுக்கிறது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஆக்சுவலாக. அப்போ வந்து உங்களுக்கு பேர்டோடு சேர்ந்துட்டு நீங்கள் என்ன பண்ணலான்னு குயிக்காக உங்களுக்கு ஃப்ரேமை நீங்கள் மாற்றிட்டு போகிறதுக்கு சௌகரியமாக இருக்கும் ஆக்சுவலாக. இல்லை ரொம்ப நேரம் நீங்கள் வெயிட் பண்ணுறீங்க ஒரு பேர்டுக்காக வேண்டி ஒரு ஆக்ஷனுக்காக வேண்டி, பேர்டே வரல இந்த இடத்துல வரும் இத்தனை மணிக்கு வரும்னு சொல்லி நீங்கள் வெயிட் பண்ணுறீங்க, ஆனால் அன்றைக்கி பார்த்து வரல இல்லை லேட் ஆகுது அப்படின்னா ரொம்ப நேரம் நீங்கள் லாங் லென்ஸை போட்டு நீங்கள் கையில் தூக்கிட்டு இருக்க முடியாது. அப்போ வந்து லென்ஸோட வெயிட்டை ஆஃப்லோட் பண்ணுறதுக்கு வேணால் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் ட்ரைபாடை யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ஆக்ஷன் ஃப்ரண்ட்டில் வந்தவன் டப்பு என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் கேமரா வந்து ட்ரைபாடில் இருந்து எடுத்து கையில் இருந்து எடுத்து ஷூட் பண்ண ஆரம்பிச்சு. அதனால் இந்த மாதிரி நீங்கள் யூ ஹேவ் டு பிளான் இட் ஆக்சுவலாக. ஒரே ஐடியா வந்து ட்ரைபாடு வேண்டாம்னு சொல்ல முடியாது ஆக்சுவலாக, ட்ரைபாடு வேணும்னு சொல்ல முடியாது ஆக்சுவலாக. ட்ரைபாடுக்கு நிறைய பர்பஸ் இருக்குது. அதில் ஒரு பர்பஸ் என்ன சொல்லி கேட்டிங்கன்னா டு ஆஃப்லோட் யுவர் கேமரா டெம்பரரிலி ஃபார் சம் டைம். கேமராவுடைய செட்டிங்ஸ் பார்த்தீங்களா, அதை நீங்கள் ரெடியாக வச்சுருக்கணும் எப்போ. அதாவது ஒரு குறிப்பிட்ட லொக்கேஷனுக்கு போயிட்டீங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு எக்ஸ்போஷர் மோடு, ஐஎஸ்ஓ,
ஷட்டர் ஸ்பீடு உங்களுக்கு, அப்புறம் பிக்சர் கண்ட்ரோல், வாட் எவர் இட் இஸ், இல்லை ஃபோக்கஸ் பாயிண்ட் செலெக்ஷன், ஃபோக்கஸ் மோட், எல்லாத்தையுமே நீங்கள் கரெக்டாக செட் பண்ணிவிட்டு நீங்கள் ரெடியாக இருந்தால் தான் அந்த ஆக்ஷன் எடுக்கும்போது கரெக்டாக எடுக்க முடியும் ஆக்சுவலாக. அதனால் மெயினாக என்ன கேட்டிங்க அப்படின்னா, ஒரு ஆக்ஷன் நடந்ததுக்கப்புறம் நீங்கள் செட்டிங்ஸ்லாம் நீங்கள் மாற்றுனீங்கன்னா அதுக்குள்ளே அந்த ஆக்ஷன் முடிஞ்சு போயிடும். அதனால் பேர்ட் ஃபோட்டோகிராஃபர் ரன் பண்ணிக்கிங்கன்னா முன்னாடியே வந்து அந்த கிவன் சுச்சுவேஷனுக்கு அவங்க கேமராவுடைய செட்டிங்ஸை கரெக்டாக வச்சுக்கணும். அதுதான் முக்கியமான ஒரு விஷயம். இதையும் தாண்டி என்ன பண்ணிக்கலாம் கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து அந்த லோக்கல் பீப்புள் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களோட நீங்கள் பேசுனீங்க அப்படின்னா எந்த நேரத்தில் எந்த இடத்துல இல்லை எந்த மாதிரியான பறவைகள் வந்து எப்படி வரும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து அவங்க சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க அங்கே இருந்ததுனால அவங்களுக்கு தெரியும். பேர்ட்ஸ் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே ஆனது, ஜாமம் வச்சுக்கோங்க விஷயம். ஓகே, பேர்ட் ஃபோட்டோகிராஃபருக்கு மட்டும் கிடையாது ஆக்சுவலாக, பறவைகள் அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஆனது ஆக்சுவலாக. ஸோ அதனால் அங்கே படிக்கவங்க பேர்ட்ஸ் அவங்க சப்ஜெக்டை ரெஸ்பெக்ட் பண்ணுங்கள், அந்த என்விரான்மெண்ட்டை ரெஸ்பெக்ட் பண்ணுங்கள், நேச்சரை ரெஸ்பெக்ட் பண்ணுங்கள் முக்கியமாக. அது தவிர வந்து லோக்கல் பீப்புள் இருந்தாங்கன்னா அவங்களையும் ரெஸ்பெக்ட் பண்ணுங்கள் ஆக்சுவலாக. ஓகே, அப்புறம் அவங்களோட கொஞ்சம் கைண்டாக இருங்க ஆக்சுவலாக. ஸோ அவங்க வந்து ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருப்பாங்க ஆக்சுவலாக. ஓகே, அதனால் அவங்களோட ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறது நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அதையும் தாண்டி உங்களுடைய ஃபெலோ ஃபோட்டோகிராஃபர்ஸையும் ரெஸ்பெக்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு பேர்ட் சேன்ச்சுரிக்கு போயிருக்கீங்க அப்படின்னா அங்கே வந்து நிறைய ஃபோட்டோகிராஃபர்ஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இல்லையா. ஸோ அப்போ வந்து ஒரு குறிப்பிட்ட வாண்டேஜ் பாயிண்ட் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த வாண்டேஜ் பாயிண்ட்டுக்கு நிறைய போட்டிகள் இருக்கும். ஓகே, அந்த நேரத்தில் ட்ரை டு மியூச்சுவலி ரெஸ்பெக்ட் ஈச் அதர். ஆக்சுவலி எல்லாருமே வந்து இங்கே ஃபோட்டோ எடுத்து வந்திருக்கோம், நான் மட்டும் தான் ஃபோட்டோ எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் ஆக்சுவலாக. ஓகே, நான் இவ்வளோ நேரம் எடுத்துகிட்டு அவருக்கு கொஞ்சம் நேரம் எடுக்கட்டும் இல்லை. இந்த இடத்துல வந்து பேர்ட் ஃபோட்டோகிராஃபியில் வந்து எண்ட் ஆஃப் த டே உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அப்படிங்கிறது முக்கியமான ஒரு பாயிண்ட் ஆக்சுவலாக. இதையும் தேவையான ஃபைனலாக நான் சொல்ல வருது என்ன கேட்டிங்க அப்படின்னா, பேர்ட் ஃபோட்டோகிராஃபி அப்படிங்கிறது எல்லா ஷார்ட்ஸுமே நமக்கு வந்து பர்ஃபெக்டாக வரக்கூடிய ஒரு ஜானர் உள்ள ஒரு ஃபோட்டோகிராஃபி கிடையாது ஆக்சுவலாக. நிறைய படங்கள் நம்ம எடுக்கணும், எடுத்தால் தான் வந்து அதில் ஒரு சில படங்கள் நமக்கு வந்து திருப்திகரமாக வரும் அப்படிங்கிறது தான் முக்கியமான ஒரு பாயிண்ட் ஆக்சுவலாக. ஒரு நாளைக்கு போய் கேமரா எடுத்துகிட்டு போய் நீங்கள் நிறைய பேர்ட் ஷாட் எடுக்க ட்ரை பண்ணிங்க அப்படின்னா எல்லா ஷார்ட்ஸுமே கிரேட் ஷாட்டாக வருமா அப்படின்னா வராது ஆக்சுவலாக. ஓகே, ஸோ மேபி வந்து இன்றைக்கி ஒரு நல்ல ஷாட் கிடைக்கல அப்படின்னா நாளைக்கு கிடைக்கலாம் உங்களுக்கு இல்லை. ஸோ நீங்கள் நாளைக்கு திரும்ப போய் நீங்கள் ட்ரை பண்ணலாம் நீங்கள் இல்லை, உங்களுடைய நெக்ஸ்ட்டு செஷன் எப்போ நீங்கள் போகிறீங்களோ அப்போ இதை விட பெட்டரான படங்கள் கிடைக்கும் அப்படிங்கிறதுல நீங்கள் நம்பிக்கையோடு இருக்கணும். ஆரம்பத்தில் வந்து எல்லாமே அப்படி தான் இருக்கும் சிலா. திரும்ப 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 நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ண தான் பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய ஓவரால் ஃபோட்டோகிராஃபி அப்படிங்கிறது பெட்டராக வந்துகிட்ருக்கும். ஸோ இந்த வீடியோவில் வந்து நான் பேர்ட் ஃபோட்டோகிராஃபருடைய கான்செப்ஷுவல் டிப்ஸ் மட்டும் தான் உங்களுக்கு நான் சொன்னேன் ஆக்சுவலாக. உங்களுக்கு ஃபோட்டோகிராஃபி தெரியுங்கிற அசம்ஷனில் இதெல்லாம் நான் பேசிகிட்டு இருந்தேன் ஆக்சுவலாக. ஸோ ஃபோட்டோகிராஃபியே உங்களுக்கு ஃபுல்லாக தெரியாது அப்படின்னா முதல்ல பண்ண என்ன பண்ணணும், நீங்கள் ஃபோட்டோகிராஃபியை ஃபுல்லாக கற்றுக்கிறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணணும். பேசிக் ஃபோட்டோகிராஃபி அப்படிங்கிறத நீங்கள் ஃபுல்லாக படிச்சிருப்பறம் தான் நீங்கள் பேர்ட் ஃபோட்டோகிராஃபிக்குள்ளே நீங்கள் போகணும். அப்போ தான் நான் சொன்ன இந்த விஷயம் கூட உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம் சில. அதனால் முதல்ல என்ன பண்ணிக்கோங்க, பேர்ட் ஃபோட்டோகிராஃபி ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு பேசிக்கான ஒரு கோர்ஸ் எடுத்து அந்த பேசிக் ஃபோட்டோகிராஃபியை நல்லா தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ஆக்சுவலாக. அப்போ வந்து உங்களோட லேர்னிங் கர்வ் வந்து கொஞ்சம் ஸ்டீப்பாக மேலே போகும் ஆக்சுவலாக. ஸோ உங்களை டைம் சேவ் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா என்ன பண்ணிக்கோங்க, யூ கேன் ஜாயின் கோர்சஸ் இன்ஃபேக்ட் நான் கூட உங்களுக்கு வந்து ஆம்பிஷன்ஸ் ஃபோர் ஃபோட்டோகிராஃபி அகாடமின்னு சொல்லிட்டு ஒரு அகாடமி வச்சுருக்கேன். கிட்டத்தட்ட 21 இயர்ஸாக நிறைய ஃபோட்டோகிராஃபர்ஸ் நான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன் ஆக்சுவலாக. ஓகே, உங்களை யாருக்காவது அது மாதிரி கோர்ஸ் பண்ண நினச்சிங்க அப்படின்னா யூ கேன் கான்டாக்ட் அஸ் இல்லையா. ஓகே குட், நான் இதில் ஷேர் பண்ண இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இது பிடிச்சிருந்தது அப்படின்னா அதை நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோடு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக இது வரைக்கும் நீங்கள் கேஎல்ஆர் இந்த ஃபோட்டோகிராஃபி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இம்மீடியட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுவீங்க. அப்போ தான் நான் ரிலீஸ் பண்ணுற வீடியோஸ் இந்த அப்டேட்ஸ் உங்களை வந்து சேரும். மீண்டும் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸோடு உங்களை சந்திக்கும் வரை ப்ளீஸ் டேக் கேர்.